ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற ஃபஸ்ட் ஏல பார்க்கலாம். ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடும். நீங்கள் இதுக்காக புக்கெலாம் தேடி அலைய தேவை கிடையாது. உங்களுக்கு பிடிஎஃப் வேணாலும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அட்டாச் பண்ணுறேன். 6ஆம் வகுப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்த மொத்தமாக, அதாவது 3 இயலுக்கும் சேர்த்து 9 இயல்கள் இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? 9 இயல்கள் இருக்குது. அதில் ஒரு ஒரு இயலாக உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்பத்தமிழ். யார் எழுதியிருப்பாங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன் எழுதியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாரதிதாசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழெங்கள் உயிருக்கு நீர், தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், தமிழுக்கு மனமென்று பேர், இன்ப தமிழெங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர், தமிழெங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல், தமிழெங்கள் உயிர்வுக்கு வான், இன்ப தமிழெங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன், தமிழெங்கள் அறிவுக்கு தோல், இன்ப தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள்னு பாரதிதாசன் வந்து இன்பத்தமிழ் அப்படிங்கிற தலைப்பில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி என்ன சொல்கிற வராங்கன்னா, இந்த பாடல் மூலிமா தமிழுக்கு அமுது அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கான். அந்த அந்த அதுதான் வந்து நமக்கு என்ன தருதுன்னா இன்பம் தருது. அந்த தமிழ் இருக்கு இல்லையா, அது வந்து இங்கே உயிருக்கும் ரொம்பவே இணையானது. அது மாதிரி தமிழுக்கு நிலவு அப்படிங்கிற பேர் இருக்குது. அந்த நிலவு தான் என்ன பண்ணுதுன்னா சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருக்குது. தமிழுக்கு மனம் அப்படிங்கிற பெயரும் இருக்குது. அது எங்களோட வாழ்க்கையில் உருவாக்கப்பட்ட ஊரே அதுதான். தமிழெங்கள் இளமைக்கு காரணமான பால் மாதிரி இருக்கான். ஏன்னா நல்ல புகழ்மிக்க புலவர்களை கூட ஒரு சீ தூக்கிய ஒரு வேல் போன்ற கூர்மையான கருவியாக வந்து அது பயன்படுது. தமிழெங்கள் உயர்விற்கு எல்லையாகிய வானம் போன்றதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இன்பத்தமிழ் சோர்வை நீக்கி நம் வாழ்வில் வந்து ஒளியை தருது. அது மட்டும் இல்லாமல் தமிழ் வந்து அறிவுக்கு துணை கொடுக்குற தோல் போன்றது. தமிழ் எப்படி இருக்குன்னா எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ்னா, தமிழ் எங்களுக்கு கவிதைக்கு வந்து வைரம் போன்ற உறுதிமிக்க வாழ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் சொல்கிறார். இப்போ நம்ம வந்து இந்த பாட்டை எப்படி நம்ம வந்து பார்க்கணுன்னா, நமக்கு இப்போ நான் பாரதிதாசன் பாடல்கள் எல்லாத்துலேயுமே ரொம்ப இனிமையான சொற்கள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நார்மலாகவே நமக்கு தெரிஞ்சிடும், ஈஸியான லைனாக தமிழுக்கு அமுதன்ற பேர், அந்த தமிழெங்க தமிழெங்கள் உயிருக்கு நேரா, இப்படி வந்து இந்த லைன் வந்தாலே நமக்கு வந்து பாவேந்தர் பாரதிதாசன் அப்படின்னு தெரிஞ்சால் போது இந்த லைனை கொடுத்து தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் இதில் இருக்கிற கீழே இருக்கிற இந்த ஒருக்குள்ளையா, இதோட நிருமித்த உருவாக்கிய சமூகம், மக்கள் குழு, விளைவு, விளைச்சல், அசதி, சோர்வு அப்படின்னு சொல்லிட்டு இதோட சொல்லும் பொருளும் பார்த்துக்கணும், ஓகேவா? இதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட்டானது இதோட பாடல் வரிகளோட விளக்கம் கீழே கொடுத்துருவாங்களா. அதுக்கப்புறம் இதோட இம்பார்ட்டண்ட்டானது என்னன்னு பார்த்தோன்னா இவரோட நூல் குறிப்பு. நூல் குறிப்பு அப்படின்னு சொல்லும்போது பாவேந்தர் பாரதிதாசன் வந்து இது மட்டும் இல்லாமல் 6th-லேருந்து 12th முடிய நிறைய புத்தகத்தை, நிறைய பாடல்கள் இருக்கும். அது நிறைய பாடல்கள் வந்து நம்மளோட புத்தகத்தில் நிறைய இடத்துல இருக்குது. அதனால் ஒன்று விடாமல் நம்மளுக்கு இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம படிக்கணும். ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே படிக்கணும். அது பாவேந்தர் பாரதிதாசன் எழுதுனா அவரோட பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் நமக்கு தெரிஞ்சதுனால கண்டிப்பாக நமக்கு ஒரு 2 மார்க் ஆச்சு. நம்மளால 3 மார்க், 2-3 மார்க், ஆமாம் 2-3 மார்க் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமா? அப்போ பாரதிதாசனோட இயற்பெயர் என்னென்னா சுப்புரத்னம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நான் எக்ஸ்ட்ரா சொல்லணும் அப்படின்னா பாவேந்தரை பற்றின தனியான தொகுப்பு வந்து கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன், அதுலேருந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாரதிதாசனை பற்றி பார்க்கணுன்னா பாரதிதாசனோட இயற்பெயர் சுப்புரத்தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதியார் மீது உள்ள பற்றின் காரணமாக தான் பாரதியார் பாரதிதாசன் அப்படின்னு இவர் பேரை மாற்றிருப்பார். அதில் இருக்கதே சொல்கிறேன், இவர் வந்து இவரோட பாரதிதாசன் எடுத்தாலே பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு அப்படிங்கிறது தான் வந்து புரட்சியை பற்றி பேசியிருக்கிறது. புரட்சினா அப்படியே பெண்ணடிமை, அந்த பற்றி பேசியிருக்கிறது தான் பாரதிதாசன். நம்ம ஈஸியாக டேக் பண்ணிட்டு போயிடலாம். இவர் புரட்சி கவின்னு சொல்கிறாரு, பாவேந்தர்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய பெயர்கள் இருக்குது, சிறப்பு பெயர்கள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நடத்திய இதில் நிறைய நான் சொல்கிறேன், இப்போது நோட் பண்ணிக்கோங்க. சிறப்பு பெயர்கள் தான் புரட்சி கவி, புரட்சி கவிஞர், பாவேந்தர், புதுவை குயில், இயற்கை கவிஞர், பகுத்தறிவு கவிஞர், தமிழ்நாட்டு ரசூல் கம்சதேவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது மாதிரி ரசூல் கம்சதேவும் சொல்லிட்டு தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை, வேறில்லாத மரம், கூடில்லாத பறவைன்னு சொன்னது கூட ரசூல் கம்சதேவ் தான். அந்த மாதிரி இருக்கிற இவரை வந்து தமிழ்நாட்டு ரசூல் கம்சதேவ் அப்படின்னு பாவேந்தர் பாரதிதாசனை இவருக்கு சிறப்பு பெயர் இருக்கு. இவர் நடத்திய இதழ்கள் என்னென்னா குயில், முல்லை. முல்லை தான் வந்து ஃபஸ்ட்டு
வந்த இதழ் ஓகேவா. அதுக்கப்புறம் நிறைய நூல்களை வந்து ஏற்றிருக்காரு, நாடகங்கள் ஏற்றிருக்கிறாரு, விருதுகள் நிறைய விருதுகள் வந்து பெற்றிருக்காரு ஓகேவா. அவரோட பாடல்களும் நம்மளோட பள்ளி புத்தகத்தில் நிறைய இருக்குது, அதுக்காகவே தனியாக வீடு போடுறோம் ஓகேவா. இதோட வந்து நமக்கு ஃபஸ்ட்டு இல்லை இன்பத்தமிழ் இருக்கு இல்லையா, அது முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நெக்ஸ்ட்டு வந்து தமிழ் கும்மி அப்படின்னு சொல்லிட்டுருக்குல்ல, பாவலரேர் பெருஞ்சித்தனார் எழுதியிருப்பார், அதை வந்து பார்த்தோன்னா இது வந்து பாவலரேர் பெருஞ்சித்தனாரோடது வந்து இருக்குது ஓகேவா. ஒன்றுமே இல்லை, இது வந்து இந்த லைனை கொடுத்துக்கணும், கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இந்த மாதிரி வந்து ஈஸியான பாடல் கொடுத்துருந்தாரே இவர் சொல்லிடலாம் ஓகேவா. நம்ம வந்து பாடலோட பொருள் நல்லா பாடல் பாடல் பார்த்துக்கோங்க. கொட்டுங்கடி கொடுக்கும் கொட்டுங்கடி இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி, நிலம் எட்டு திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி இப்படி சொல்கிறாங்க. என்னென்னா இளம் பெண்களாகிய நீங்களே தமிழ் புகழ் வந்து எட்டு திசையிலும் பரவர்களுக்கு நிறைய வந்து கொட்டுங்க, பல நூற்றாண்டுகளாக வந்து தமிழ் மொழி வந்து கடந்து வந்துட்டுருக்கு ஓகேவா. அறிவு நிறைந்த நூல்களையும் கொண்ட தமிழ் மொழியாக நம்ம மொழி விளங்குது, நிறைய சீற்றங்கள் கடலோட சீற்றங்கள் கால மாற்றங்கள் எவற்றாலும் வந்து அடிக்க அழியாத மொழியே நம்மளுடைய தாய்மொழியாக தமிழ் தான். மொழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம் பெரும் ஆழி பெருகிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா தமிழ் வந்து பொய்யை அகற்றும் மொழி, இது மனத்தினோட அறியாமையை நீக்கிற மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அன்பான இருக்கிறவங்க எப்படி அன்பாக இருக்காங்களே அவங்களுடைய பலரோட இன்பத்தில் பாடல்களை நிறைந்த மொழியாம் இதுதான் வந்து மற்றவங்களுக்கு பாடலாகவே நிகழ்ந்திருக்கு. அதுக்கப்புறம் உயிர் போன்ற உண்மையை ஊட்டுகிற மொழியும் இதுதான் சொல்கிறாங்க. ஒரு அழகான தெளிவான அறத்தை நமக்கு எப்படி வாழ்க்கையில் நடக்கணும் அப்படிங்கிற அறத்தை தருவது நம்ம தாய்மொழி தான். இந்த உலகம் வந்து சிறந்து வாழ்வதற்கான வழிகளையும் காட்டுது நம்ம தாய்மொழியாகிய தமிழ் மொழி அப்படின்னு சொல்லிட்டு பாவலர் பெருஞ்சித்தனார் வந்து சொல்கிறார் ஓகேவா. இதோட வந்து சொல்லும் பொருள் பார்த்தோன்னா ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடல் கோல், மேதினா உலகம், ஊழி நீண்ட தொறு கால பகுதி அது பழங்காலத்து பகுதின்னு சொல்ல ஓகேவா. ஊழி உள்ள பூட்டு உள்ளத்தின் அறியாமை ஓகேவா. இதில் பாடலின் பொருள் இருக்குது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமே நூல்வெளி பாவலர் பெருஞ்சித்தனாரோட இவர் தான் பாவலர் பெருஞ்சித்தனார் இருக்கார் இல்லையா இவர் தான். நூல்வெளி பெருஞ்சித்தனாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவர் வந்து மாணிக்கம் அப்படிங்கிறது வந்து இவரோட பெயர், பாவலர் அப்படின்னு சிறப்பு பெயரால் அழைக்கப்படுறாரு. கனிச்சாறு பொய்யாக்கனி கொய்யாக்கனி பாவியங்கொத்து நூறாசம் எல்லாம் நூல்கள் இன்னும் நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் தேன்மொழி தமிழ் சிட்டு தமிழ்நிலம் எல்லாம் இதழ்களை வந்து நடத்திட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறமே வந்து இந்த பாடல் வந்து கனிச்சாறு அப்படிங்கிற தொகுதியிலிருந்து வருது ஓகேவா. இப்போ நம்ம வந்து எப்படின்னா தமிழ் கும்மி ஒன்று பார்த்தோம், அதுக்கப்புறம் மேலே இருக்கிறது பாவேந்தரோட ஒரு நூல் பார்த்தோம், அதுக்கப்புறம் வளர் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த உரைநடை இருக்கு இல்லையா இதை பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இதில் எது இம்பார்ட்டண்ட்டோ அது மட்டும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா. இது வந்து வளர் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லிருப்பாங்களாம், உலகில் வந்து எத்தனை மொழி இருக்கும் இங்கே பாருங்க 6000 மேற்பட்ட மொழிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த பேராகிராஃப் வந்தீங்கன்னா பலவற்றில் வந்து இலக்கண இலக்கிய வளம் பெற்று தமிழ் திகழில் மிக அது திகழும் மொழிகள் இலக்கண இலக்கிய வளம் இருக்கிறது வந்து கொஞ்சம் மொழி தான் இருக்காம், அதில் வந்து செம்மை மிக்க மொழினா அது வந்து சிலது வந்து ஏற்றுக்கொள்ளவும் படாதான் ஓகேவா. அந்த சிறப்பு மொழி தான் வந்து செம்மொழி இருக்குமா, அந்த செம்மொழியில் சிறந்தது யாதுன்னா நம்மளோட தமிழ் மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுமாதிரி ரெண்டு விஷயத்தை இல்லை பாரதியார் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பாரதியார் வந்து ரெண்டு விஷயத்தை எடுத்து சொல்லியிருப்பார். பார்த்தா யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் நீதாவது எங்கும் காணும். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து என்னென்னா என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினாலாம் எங்கள் தாய் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தாயை பற்றியும் சொல்லியிருப்பாங்க ஓகேவா பாவேந்தர் பாரதிதாஸ் சாரி பாரதியார். அதுக்கப்புறமேல வந்து இப்போ வந்து அது மாதிரி வந்து ஒரு ரோடு போடுறாங்கன்னா வந்து இந்த ரோடுக்கு இப்போ எப்படி சொல்கிறாங்கன்னா இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றிருக்கும் ஓகேவா. ஃபஸ்ட்டு இலக்கியம் தான், அதுக்கப்புறம் தான் இலக்கணம் தோன்றிருக்கும் ஓகேவா. எப்படி வந்து ஒரு ரோடை போட்டுட்டு அதாவது சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் நம்ம போடுறோமோ அந்த மாதிரி தான் இலக்கியம் தோன்றதுக்கப்புறம் தான் அந்த இலக்கணம் தோன்றிருக்கும். தொல்காப்பியம் வந்து நமக்கு கீழத்தில் ஒரு பழங்கால ஒரு பொக்கிஷம் மாதிரி நம்ம வந்து அதை வந்து அதில் இருக்க அதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறமேல் வந்து இதுதான் வந்து தமிழ் மொழி வந்து மிகவும் தொன்மையான மொழி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உணரலாம். அதுக்கப்புறம் எளிய மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. எளிய மொழி எப்படின்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா வளஞ்சொழி எழுத்துக்கள் இடஞ்சொழி எழுத்துக்கள்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் மொழியில் மட்டும்தான் இப்படி இருக்கும், தமிழ் எழுத்துக்களும் பெரும்பாலும் வளஞ்சொழி எழுத்துக்களாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா.
தென் பார்த்தீங்கன்னா அந்த தெரிந்து கொள்வோம் வந்து தெரிந்து தெளிவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருப்பாங்க. தமிழ் அப்படிங்கிற வார்த்தை வந்து தொல்காப்பியத்தில் அப்பயவே வந்திருக்கு. தமிழன் கிளவியும் அதனோ ரன்றே தொல் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து சிலப்பதிகாரம் வஞ்சிகாண்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதுனி கருதினை ஆயின் அப்படின்னு சொல்லிட்டு வஞ்சி காண்டத்தில் சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழன் அப்படிங்கிற சொல்ல தேவாரத்தில் அப்பர் என்ன சொல்லிட்டுருக்காருன்னா, தமிழன் கண்டாய் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒழுங்குமுறையை குறிக்கும் சீர்மை அப்படின்னா ஒழுங்குமுறை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமே வந்து இதில் இது செமையாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா உயர்தினை அப்படிங்கிற சொல்கிறக்கில்லையா, அதுக்கு உயர்தினை அக்ரின்னு தான் சொல்லுவோம். ஆக்சுவலி என்னென்னா உயர்தினை அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் என்னென்னா தாழ்வினை அப்படிங்கிறது தான் வந்து ஆக்சுவலி வந்து அதுதான் வந்து ஆப்போசிட். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்னா அக்ரிணை அப்படின்னு சொல்வோம். அக்ரிணை எதுக்காக அப்படி சொல்கிறோன்னா அல் ப்ளஸ் திணை வந்து அதாவது அல் ப்ளஸ் திணை உயர்வு இல்லாத திணை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட முன்னோர்கள்லாம் எவ்வளோ வந்து சூப்பராக இது பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். பாகற்காய் வந்து கசப்பு சுவை இருக்குது அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அதில் வந்து கசப்புக்காய்ன்னு சொல்லியிருக்கலாமே, ஏன் வந்து பாகற்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இனிப்பு இல்லாத காய் அப்படின்னா அது பாவக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை வந்து மேல் தூக்கி வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் வளமை மிக்க மொழி தொல்காப்பியம் நல்லூர் உட்பட இலக்கண நூல்கள் இருக்குது, எட்டு தொகை இருக்குது, பத்து பாடல் இருக்குது, சிலப்பதிகாரம் இருக்குது, மணிமேகலை இருக்குது, இரட்டை காப்பியங்கள், அதுக்கப்புறம் திருக்குறள் நாலடியார்னு அறநூல்கள் கூட இருக்குது. அதுக்கப்புறமே வந்து பூவோட ஏழு நிலைகள் இந்த ஒருக்கு பார்த்தீங்களா, இந்த பூவோட ஏழு நிலைகள் பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமேல வந்து ஓரெழுத்து ஒழுமதி பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓரெழுத்து ஒழுமதி 42 இருக்குது, அந்த 42 வந்து படிச்சுக்கணும் கண்டிப்பாக. 2-3 கொஷின்ஸ் அதுலேயும் வந்து கண்டிப்பாக வரும். மா அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்காங்க, மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு அப்படின்னு சொல்லிட்டு பல பொருள்கள் வந்து இருக்குது. தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயர் அப்படின்னு இருக்குது. இயலிசை நாடகம் அதான் மூன்று தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய வந்து தமிழில் வந்து நிறைய வந்து இப்போ வந்து செய்யுள் கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா போன்ற தமிழ் கவிதைகள் வடிவங்கள் வந்து கட்டுரை, புதினம், சிறுகதை அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதுக்கப்புறமேல இந்த தெரிந்து கொள்ளும் பார்த்தீங்கன்னா ஆள், அரசு, பா, மா, பலா, வாழைனா இலை வகையை சேர்ந்தது, தாவரங்கள் 8, பூவின் 7 நிலைகள்னு சொல்லலையா, அது மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேல வந்து கீழே பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி வந்து நமக்கு தமிழில் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது தான் அதான் ஓகேவா. இது என்னென்னா இணைய முகநூல் புலனம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். அது வந்து தமிழோட இங்கிலீஷில் கொடுத்து அதை வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லி கேட்பாங்க, அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறமேல வந்து தமிழ் எண்களை பார்த்தீங்கன்னா கா இந்த 1-10 கண்டிப்பாக படிச்சுக்கோங்க ஓகேவா. அதுக்கப்புறம் இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஒன்று, அது 2000 ஆண்டுகளுக்கு வழக்கில் இருக்கும் சில சொற்கள் பற்றி பார்த்தோன்னா இதை நம்ம வந்து ஈஸியாக மனப்பாடம் பண்ணிடலாம். ஒரு 20 தானே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எப்படி சொல்கிறது, உங்கள்கிட்ட பாம்பு, முதலை, மீன் செய் அப்படின்னு இருக்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு விலங்குகள் மாதிரி, பாம்பு, முதலை, மீன் அதெல்லாம் வந்து ஒரு இதாக எடுத்துக்கோங்களேன், ஒரு ஊர்வனத்தை ஏதோ ஒன்று நம்மளோட பிரிவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்களேன். அது எல்லாமே குறுந்தொகையில் வந்திருக்கும். இந்த மாதிரி வேளாண்மை அதெல்லாம் வந்து கழித்தொகை திருக்குறளில் வந்திருக்கும். இந்த மாதிரி பழமையான சொற்கள் வந்து 20 இருந்திருக்கு, அது இன்னும் நிறையாவே இருக்குது. ஆக்சுவலியாக நான் வந்து இந்த 20 இருந்திருக்கு, அந்த 20 வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க. அவ்வளோதான் இது பொறுத்தளவுக்கு. அதுக்கப்புறம் வந்து கனவு பழித்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இருக்கும். ஆக்சுவலி இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா கீழே இருக்குது பார்த்தீங்களா, நிலம், தீநீர், வழி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலே அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியத்தில் சொல்லியிருப்பாங்க. கடல் நீர் முகழ்ந்த கமஞ்சூழ் எழிலி காரணார்ப்பது நெடு நெடு வெள்ளூசி நெடுவசி பறந்த வடு பதிற்றுப்பத்தில் கொட்சுரா எரிந்தன சுருக்கிய நரம்பின் முடி முதிர் பரதவர் அப்படின்னு சொல்லிட்டு நற்றினையை சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமேல கீழே வந்து ஒன்று இருக்கும், திணையளவு போதா சிறுப்புள் நீர் நீண்ட பனையளவு காட்டும்னு திருவள்ளுவலையில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கீழே ஒரு தெரிந்து கொள்ளும் இருக்குல்ல, அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா முன்னாள் வந்து குடியரசுத் தலைவர் வந்து மேதுக்கு டாக்டர் அப்துல் கலாம் ஐயா இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து தமிழில் பயின்ற அறிவியல் அதாவது தமிழ் மீடியத்திலே வந்து படித்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சொல்லியிருப்பாங்க. அது முன்னாள் குடியரசுத் தலைவரான அப்துல் கலாமும் சரி, அதுக்கப்புறமேல வந்து இஸ்ரோ அறிவியல் இருக்கு இஸ்ரோ அறிவியல் மயில்சாமி இருக்கிற அவரும் சரி, அதுக்கப்புறம் முன்னாள் இஸ்ரோவின் தலைவர் டாக்டர் சிவனும் சரி, இவங்கெல்லாம் வந்து தமிழ் வழியில் பயின்ற அறிவியலோட சயின்டிஸ்ட் இவங்களாம் ஓகேவா, அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு இலக்கணம்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து இலக்கணம் வந்து மொத்தம் இது ரொம்ப சிம்பிளான இலக்கணம் தான். தமிழ்மொழியின் இலக்கியவைகள் மொத்தம் 5, எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எழுத்து அப்படின்னா ஒலி வடிவமாகவோ எழுத்துப்படுவதும் சரி எழுப்பு
எழுப்பப்படுவதும் வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்துனா உங்களுக்கு என்னன்னு தெரியும். அதுதான் உயிரெழுத்துக்கள் மொத்தம் வந்து 12 இருக்கு. உங்களுக்கு என்னன்னு தெரியும், ஐஓஓ ஔ, அதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான். அதுக்கப்புறமேல வந்து கீழே என்னன்னு பார்த்தோன்னா அஇஉஏஓ வந்து என்னது, இது வந்து இந்த 5 எழுத்துக்கள் இருக்குது. இந்த 5 எழுத்துக்கள்லாம் வந்து குறு, அதாவது குறு எப்படி சொல்கிறது, குறில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேல அஇஉஏ அதெல்லாம் வந்து ஐஓஅவுலாம் வந்து ஆகிய 7 எழுத்துக்கள் வந்து நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை சொல்கிறாங்க மாத்திரை அப்படின்னு சொல்லும் போது என்னென்னா, மாத்திரைனா ஒரு இலக்கணத்தோட கால அளவு தான் வந்து மாத்திரை, ஓகேவா? அந்த மாத்திரையெல்லாம் எப்படின்னா, குறிலெழுத்துக்களுக்கு ஒரு மாத்திரை இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா 12 உயிரெழுத்துக்கள்னு சொல்லிட்டு, அந்த உயிரெழுத்துக்களில் ஒரு மாத்திரை இருக்கும், குறில் நெடிலுக்கு வந்துச்சுன்னா 2 மாத்திரைகள் இருக்கும், ஓகேவா? இப்போ மெய்யெழுத்துக்கள்னு எடுத்துக்கோங்களேன். மெய்யெழுத்துக்கள்லாம் என்னென்ன, மெய்யெழுத்துக்கள் வந்து 18 எழுத்துக்கள் இருக்குது. இக்கிங் இக்கிலேருந்து இன்ன வரைக்கும் இருக்கா. இதில் வந்து இக்கையில் வந்து 3 வள்ளினம் மெல்லினம் இடையும் சொல்லிட்டு, வள்ளினம்னா கசர தவறுன்னு வச்சுக்கோங்க, மெல்லினம் ஞனநம நமன, இடையினம யரல வழல அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான். இதை சொல்லிருக்காங்க. அப்புறம் உரிமை வந்து உயிர்மை, உயிரும் மெய்யும் சேர்ந்ததான் உயிர்மை. அது வந்து 216, அது காங்காச்சல இருக்குல்ல, அது வந்து 216. அதுதான் உயிர்மை குறில், அதாவது உயிர்மை குறில் உயிர்மை நெடில்னு 2 இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஆயுத எழுத்துனா தனிச்சு நிற்கிறது தான் ஆயுத எழுத்து, அதை வந்து அக்கேனம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது வந்து ஆயுத எழுத்துக்கு வந்து அரை மாத்திரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் இயர் மட்டும் பார்த்துட்டோம். ஓகே, டட்டா பாய். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் இயரில் நம்ம வந்து சந்திப்போம்.